ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சுபத்ராஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ரொம்பவே ஸ்பெஷலான ஸ்வீட் பார்க்க போகிறோம், காஜு கத்லி. நம்ம முந்திரி பர்ஃபின்னு சொல்லலாம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரியை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது அதில் ஏதாவது தோலோ குட்டியாக ப்ரௌனாக இல்லை பிளாக்காக இருந்ததுன்னா அந்த பீசஸ்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. நான் 2 கப்ஸ் கேஷ்யூஸ் வச்சு பண்ண போகிறேன். இதை மிக்சியில் பவுடர் பண்ணும், அதாவது பல்ஸ் ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பவுடர் பண்ணியிருக்கிறத ஜலிக்கிறேன். நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா ஃபைன் பவுடராக இருக்கும், ஸோ நம்ம ஸ்வீட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ மேலே இருக்கிறத திரும்பியும் மிக்சியில் போட்டு திரும்ப பல்ஸ் பண்ணி திரும்ப இதே போல் ரிப்பீட் பண்ணுறேன். இது மாதிரி ஆல்மோஸ்ட் 4-5 டைம்ஸ் பண்ணிட்டேன். கேஷ்யூ ஃபுல்லாகவே பவுடர் பண்ணிட்டேன். இப்போ சர்க்கரைப்பாகு காய்ச்சறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கப் சுகர் ஒரு நான்ஸ்டிக் பேனில் போடுறேன். அதோட 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். இது வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் காய்ச்சணும். 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். நான் ஆர்கானிக் சுகர், இங்கே எக்கோ சுகர் விற்கிது, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ப்ரௌனாக வருது. பட் நீங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணால் இன்னும் கிளியராகவே இருக்கும். ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் பால் சேர்த்திங்கன்னா அதில் தூசு இருந்தால் இருந்ததுன்னா அது வெளியில் மேலே மிதந்து வரும், அதை ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் அடுப்பு சிம் பண்ணிடுங்க, அதுலேயே அது 1 ஸ்ட்ரிங் வரும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கம்பி ஃபார்ம் ஆகுது ரெண்டு விரலுக்கு நடுவில். இந்த அளவுக்கு வந்துட்டால் போதும். சிம்லேயே வச்சு இப்போ நம்ம அந்த கேஷ்யூ பவுடரை ஆட் பண்ணணும். இந்த சக்கரப்பாக்கோடு நான் கேஷ்யூ பவுடர் ஆட் பண்ணிடுறேன். இதை அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கலந்து விடலாம், அது ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும். இது கேஷ்யூஸ் தான், அதனால் வந்து வேகணும் அப்படின்லாம் பெருசாக ஒன்றும் அவசியம் இல்லை. கேஷ்யூ நம்ம ராவே சாப்பிட்றோம், ஸோ இதுலேயும் அதை ஒன்றும் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. பட் ஒன்றா சேர்ந்து வரணும், அந்த சக்கரப்பாகோட தனித்தனியாக இல்லாமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரட்டும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடணும். அப்புறம் நம்ம வேணால் கொஞ்சம் கீ ஆட் பண்ணலாம், அது நம்ம ஸ்வீட்டுக்கு ஒரு நல்ல ஷைன் கொடுக்கும். இப்போ இதோட ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்மளோட ஸ்வீட்டை இன்னும் ரொம்ப ரிச்சாக கொடுக்கும். இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து எல்லாம் சேர்ந்து ஒன்றா பேனில் அவ்வளோ ஒட்டாமல் வரும்போது நம்ம எடுத்துடலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது 3-4 மினிட்ஸ் ஆகுது நான் இந்த சுகர் சிரப்பில் கேஷ்யூ பவுடர் ஆட் பண்ணி. இதை எடுத்துட்டு நம்ம ஆற வைக்கணும். கொஞ்சம் ஆற வரைக்கும் இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ அடுப்புலேருந்து எடுத்துட்டேன், அதை ஆறட்டும். ஆற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா அப்படியே விட்டுட்டோம்னாக்கா அதை மேலெலாம் ட்ரை ஆகிற சான்சஸ் இருக்குது, அதனால் வந்து கலந்து விட்டுட்டே இருந்தால் நல்லது. அதுக்கப்புறமா இது கொஞ்சம் கை பொறுக்கிற அளவு சூடு வந்த பிறகு நம்ம ஒரு பட்டர் பேப்பரில் நெய் தடவிட்டு இதை அதில் போட்டுக்கலாம். அதோட மேலேயே இன்னொன்று ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு இதை ஃப்ளாட்டாக தேய்ச்சிடலாம். நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற ரோலர் வச்சே தேய்ச்சிருங்க. எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு இதை தேய்ச்சிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெக்டாங்கிள் இல்லை ஸ்குவேர் ஷேப்புக்கு தேய்ச்சிட்டா நிறையா பீசஸ் போட வரும், வேஸ்ட் ஆகாது. இதன் மேலே நான் இப்போது சில்வர் வார்க் போட போகிறேன். முன்னெல்லாம் சொல்லுவாங்க இது ரொம்ப கெட்டது உடம்புக்கு அப்படின்லாம், பட் இப்போலாம் ரொம்ப பியூரானதே கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நோ அனிமல்ஸ் ஸ்கின் யூஸ்டு, அன்டச்ட் பை ஹேண்ட்,
ரொம்ப பியூராகவே இருக்கும், பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். அந்த சில்வர் லீவ்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இது மேலே கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கலாம், அப்போ தான் அது இதில் நல்லா ஸ்டிக் ஆகும். காஜு கத்லினாலே வந்து அது கண்டிப்பாக அந்த சில்வர் லீஃப் ஃபினிஷ் இருக்கணும், அப்போ தான் நானே அது காஜு கத்லின்னு நம்புவேன். அதுக்காகவே இதை இந்தியாவிலேருந்து வர வச்சோம். ரொம்ப பொறுமையாக கேர்ஃபுல்லாக அந்த சில்வர் லீவ்ஸ் இதில் ஸ்டிக் பண்ணேன். எனக்கு இது ஃபுல்லும் போடுறதுக்கு ஆல்மோஸ்ட் 6 to 7 லீவ்ஸ் தேவைப்பட்டது. ஒரு ஷார்ப்பான நைஃப்பில் ரெண்டு சைடும் நெய் தடவிட்டு கட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ராஸில் கட் பண்ணலாம். அப்போ நமக்கு அழகான டைமண்ட் ஷேப்ஸ் கிடச்சிடும். என்னோடய காஜு கத்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்வீட் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காஜு கத்லி நம்ம கடையில் வாங்கினா ரொம்ப காஸ்ட்லி, அதே நம்ம வீட்டில் ட்ரை பண்ணால் ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ். கண்டிப்பாக இதை பிடிச்சவங்க, ரொம்ப பிடிச்சவங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுபத்ராஸ் கிச்சன்.